வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்னன்னா, உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு. வெயிட் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்குள்ளார ஒரு கான்ஃபிடன்ட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான். ஸோ உடல் எடை அதிகமா இருக்கு, கரெக்டா ஃபிட்டான ட்ரெஸ் எல்லாம் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உடல் எடையை தாராளமா நீங்க குறைக்கலாம். அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்மளுடைய வகை தமிழர் சேனல பார்க்க வந்திருக்கீங்கன்னா, அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் எடை குறைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கு. அதுவும் உணவு பழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம்தான். சரி, நம்ம வயிறு பசியும் அடங்கணும், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையும் குறையணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா, வயிறு பசிக்காம இருக்கணும் அப்படின்னா அதற்கு நார்சத்துக்கள் மிகுந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்களை சொல்லலாம். பழங்களை அதிகமா சாப்பிடுற மூலம் நம்ம உடல்ல வந்து கொழுப்புகள் சேராம இருக்கும், தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றவும் பயன்படும். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 400 கிராம் அளவுக்கு பழங்களை வந்து சாப்பிடலாங்க. இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால உடல் பருமன் குறையிறது மட்டும் கிடையாது, இதய நோய் வராம பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் பக்கவாதம், புற்றுநோய், இந்த மாதிரி பல பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பழங்கள்ல அதிக அளவு கலோரி இருக்கும், கொழுப்புகள் வந்து இருக்காது. இதனால வந்து உடல் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, முக்கியமா விட்டமின் ஏ இருக்கு, சி இருக்கு. இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால அது மட்டும் கிடையாது, நார் சத்துக்கள் அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு பசி எடுக்க தன்மை வந்து குறைய செய்யும். இன்னொன்னு, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த பழங்களை சாப்பிடலாமா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப கோடை காலத்துல கிடைக்கக்கூடிய தர்பூசணி, அதுக்கப்புறம் திராட்சை, மாதுளை, பேரிக்காய், முலாம்பழம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீர் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த பழங்களை சாப்பிடறதுனாலயும் உடல் எடை வந்து குறையும். தர்பூசணி பழத்துல இயற்கையாவே கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு. கோடை காலத்துல இந்த தர்பூசணி பழத்தை அதிக அளவுல எடுத்துக்கலாம். முக்கியமா சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்கலாமானா இது அளவா எடுத்துக்கிறது தான் சிறந்தது. காரணம் என்னன்னா, இதுல கிளைசிமிக் அப்படிங்கறது அதிகமா இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் அதிக அளவுல எடுத்துக்காம இருக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியமானது. அதே மாதிரி அன்னாசி பழத்தை அதிக அளவுல எடுத்துக்கும் போதும் உடல் எடையை குறையும். இதுல இருக்கக்கூடிய புரோமெலைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து உடல் எடையை குறைக்கிறதுல உபயோகமா இருக்கும். எப்பவுமே பழச்சாரை விட பழங்களை அதிக அளவு எடுத்துக்கிறது உடலுக்கு ஆரோக்கியமானது. பழச்சாறு சேர்த்தணும் அப்படின்னா சாறை மட்டும் எடுத்துட்டு குடிக்கணும். முக்கியமா மென்று சாப்பிடுவதன் மூலம் பல்லுக்கும் தசைப்பகுதிகளுக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், அதோட சத்துக்கள் வந்து நிறைய கிடைத்த மாதிரி இருக்கும். எப்பவுமே பழங்களுக்கு ஒரு நல்ல தன்மை இருக்கு, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதில் இந்த பழங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதனால பழங்களை எடுத்துக்கிறதுனால ஒரு நாளைக்கு 400 கிராம் அளவு நீங்க பழங்களை வந்து கலந்து எடுத்துக்கலாம். வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் பழங்களை மட்டும் ஒன்று, மற்ற நாட்கள்ல அளவான உணவுகளை வந்து உட்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் எடை குறைக்கலாங்க. அது மட்டும் கிடையாது, சில விதமான உடற்பயிற்சியும் உடலுக்கு தேவை. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போறதும் உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியேற்றும், உடல வந்து நல்லா புத்துணர்ச்சியா வச்சுக்கும். எப்பவுமே எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காதுங்க. அதனால சில நேரங்களில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சில ஃபுட் சார்ட்லாம் போட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடையை குறையும் அப்படிங்கிறது தான். உடல் எடை குறையலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கைவிட்டீங்க அப்படின்னாலும் மறுபடியும் உடல் எடை ஏறதான் செய்யும். 1 மாதங்களோ 2 மாதங்களோ தொடர்ச்சியாக நீங்கள் அந்த உணவு பழக்கங்களை கடைபிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உடல் எடையும் குறையும். அதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னாலும் அதே போல் உடலுக்கு தேவையான சத்தான ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் எடையை மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உபயோகமான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாதுங்க, பக்கத்துல கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.